அடுத்த ஒரு கேள்வி அபு இன்னொரு கேட்குறாரு போர்க்கால நேரங்களில் போருக்கு போகும்போது உங்கள் தலைமுடிக்கு கருப்பு சாயம் அடியுங்கள் என நபிகள் நாயகம் சரலாழிசலம் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் என மார்க் அறிஞர் பயானில் கூறினார் இந்த ஹதீஸ் நிலை என்ன இது லைஃபாக சகிஹா கொல்லாபுரத்திலருந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா ஒரு ஆலிம்சா வந்து ஒரு பயன் பண்ணாரா மார்க்கறிஞர் போர்க்களத்தில் போகும்போது மட்டும் நீங்கள் தலை முடிக்கி கருப்பு சாயம் அடிச்சிக்கிருங்க சொல்லுள்ள அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இந்த ஹதீஸ் நிலை என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து நம்ம நூலை சொல்லி இப்போ நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் தென்படவில்லை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னால் எந்த நூலில் இருக்கிறது அப்படின்னு விவரத்தை சொன்னால் தான் தேடி பார்க்க முடியும் அப்படியான ஒரு ஹதீஸை நாம் தேடி பார்த்த வரைக்கும் போர்க்களத்தில் மட்டும் நீங்கள் வந்து கருப்பு சாயம் பூசிக்கிறீங்க என்று சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸுமே நம்ம பார்க்கவில்லை அந்த பார்த்தா தான் செய்காலையான்னு சொல்ல முடியும் அதே நேரத்தில் வந்து பொதுவாக அந்த போர்க்களத்துக்குன்னு தனி விதிவிலக்கு இருக்கிறது அந்த விதிவிலக்கின் அடிப்படையில் இந்த சட்டத்தை எடுக்கலாம் அப்படி நேரடியாக நீங்கள் போருக்கு போனால் வெள்ளை முடிய கருப்பை மாற்றிக்கிறோங்க அப்படின்ற ஹதீஷ் நேரடியாக நம்ம பார்க்கவில்லை அதே நேரத்தில் அப்படி செய்யலாம் என்பதை அனுமதிப்பதற்கு வேறு வேறு சான்றுகள்லாம் இருக்குது அப்போ என்ன சான்று இருக்குதுன்னு கேட்டால் லம் அஸ்மா மக்கள் பேசுகிற பேச்சுக்கல்ல மூணே மூணு விஷயத்தை தவிர பொய் சொல்வதை நபிகள் நாயகம் சொல்லம் அவங்க அனுமதிக்கல அதுல ஒன்னு என்னென்னு கேட்டா அல் ஹர்பு ஒன்னு போர் ரெண்டாவது இஸ்லாஹு பைன் நாஸ் மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் ஓ ஹதீசு ரஜில் இம்ராத்தூ ஹதீசுல் மராஜஹஹா கணவன் மனைவியிட்ட பேசுவது மனவன் மனைவி கணவன்கிட்ட பேசுவது இந்த மாதிரி மூணு விஷயத்தை தவிர வேறு எதுலையுமே பொய் சொல்வதற்கு ரசூல் சல்லா அவர்கள் அனுமதி கொடுக்கல என்று வருகிறது அப்போ போர்க்காலத்தில் வந்து பொய் சொல்கிறதுனா என்ன போருன்றாலே பொய் தான் போரில் வந்து உண்மையை சொல்லவே கூடாது சொன்னால் அடிபட்டு போயிடும் நம்ம ஒரு பத்தாயிரம் பேர் இராணுவம் இருக்குன்னு வைங்களேன் பத்து லட்சம் தான் நம்ம காட்டணும் என்னி கரெக்டாக சொன்னீங்கன்னா அழிச்சிட்டு போயிடுவாங்க நம்மள்ட்ட என்ன பலம் இருக்கிறதோ எந்த நாடாக இருந்தாலும் பொய் தான் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இருப்பதை விட அதிகமாக தான் என்ன செய்வாங்க வெளியில் சொல் எத்தனை விமானம் இருக்குன்னா அவங்கள்ட்ட ஆயிரம் இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் விமானம் வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி காலாட்படை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அதையும் கூட்டி தான் சொல்லுவாங்க கரெக்டாக துல்லியமாக என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பலத்தை என்ன கேட்டால் உண்மையான பலத்தை கொண்டு ஜெயிப்பதை விட இந்த ஒரு பந்தம் அடித்து அதில் தான் ஜெயிக்க முடியும் இருக்கிறத விட ஜாஸ்தியாக வைங்களேன் எதிர் நாட்டுக்காரன் யோசிப்பான் அதுக்காக வேண்டிய போய் போருந்தாலே பொய் தான் இன்னும் சொல்லப்போனால் சுறுசுலான்னு சொல்கிறாங்க அல் ஹர்பு ஹதா போர்ன்றாலேயே ஒரு சூழ்ச்சிதான் போர்னு சொன்னாலே என்ன செய்யுது அவனை முதுகு பின்னாடி குத்தக்கூடாதுலாம் இருக்குது மார்க்கத்தில் போர்ல அதெல்லாம் செய்யலாம் போர்னா அதான் போர்ன்றாலே என்னது நம்மளை அழிக்க வந்துட்டான் நம்மளை அழிக்க வரணும் நம்ம அழிக்கணும் எந்த வழி என்ன வழிமுறை கையாண்டுக்கலாம் எந்த வழிமுறையை கையாண்டு வேண்டுமானாலும் நம்ம செய்யலான்னு சொல்லி அப்போ போர் என்பதே ஒரு விதமான ஒரு மோசடி தான் அப்போ என்ன வெள்ள விலர்ந்து தலைமுடியோட இராணுவத்தில் போனாங்கன்னு வைங்களேன் அவன் என்ன செய்வான் சரியான கலட்டு கூட்டம் அப்படி நினைத்தான் என்று சொன்னால் நம்மளை எளிதாக இட போடுவான் அவன் நம்மளை தாக்குவதற்கு அவனுக்கு தைரியம் வரும் அப்படின்னு இருக்குமே ஆனால் அதுவும் பொய் தானே நீங்கள் கருப்பு சாயத்தை கூட பூசிக்கிறங்க இளைஞராக தெரிஞ்சுட்டு போகுது அப்போ இளைஞராக இருப்பதுன்னா போரில் மட்டும் அப்படி என்ன செய்யலாம் பல பலத்தை போரில் பொய் சொல்லலாம்னா இதுதான் அர்த்தம் என்ன பொய் பொய் சொல்லலாம் கூட குறைய சொல்கிறது நம்ம நம்முடைய வலிமையை நம்முடைய பலத்தை அதிகப்படுத்தி சொல்வது தந்திரம் கையாள்வது எல்லாமே போருக்கு வந்து என்ன இருக்குது அனுமதி இருக்கிறது இது உலகத்தில் எளி யாரும் சொல்லாட்டாலும் இப்படி தான் எல்லோரும் செய்வாங்க அதனால் வந்து இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னு கேட்டால் இராணுவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கிழவன்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எதிரி நாடு நினைக்குமே ஆனால் நம்மளை வந்து கிள்ளுக்கரையாக கருதிடுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் உன்னை மாதிரி நாங்களும் வந்து ஸ்டடியான ஆளுக்கு தான் இருக்கிறோம் இளைஞர்கள் தான் இருக்கிறோம் நடுத்தர வயசு உள்ளவங்க தான் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு கருப்பு முடியாக மாற்றி கொண்டார்களே ஆனால் அது போருக்கு உரிய அனுமதி போர்னா அப்படி தான் போரில் அது அனுமதி இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரசூல் செல்லாஹல்லம் போருக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் போருக்கு போகும்போது இது வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீசல் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் செல்லா அலி செல்லம் ஒரு போரை போகணுன்னு முடிவு எடுத்தார்களே ஆனால் வருது லம் இயக்கும் ரசூல் லாஹி சலா அலி செல்லம் ரசுவத்தன் ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு போரை போருக்கு போகணும் என்று ஆனால் இல்லா வர்றா பிகைரிகா வேற உடனுக்கு போகிற மாதிரி அதை மறைத்து விடுவார்கள் என்ன செய்வாங்க ஒரு வடக்கு திசையை நோக்கி போருக்கு போகணுன்ட்டு வைங்களேன் எல்லாருக்கும் எப்படி அந்த சித்திரம் காட்டுவாங்கன்னா தெற்க போகிற மாதிரி இந்த பக்கம் தான் போக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க ஏன்னா எதிரிக்கு போய் சேர்ந்துருமில்ல தெரிய அந்த படை எடுத்து வருவது எதிரிக்கு தெரியக்கூடாது என்று இருந்தால் இந்த பக்கம் போகிறதா இருந்தால் இந்த பக்கம் போகிற மாதிரி காட்டிக்கிடுவாங்களாம் அது கடைசியாக கிளம்பும் போதா இருக்கு இப்படி போகிறோம்னு சொல்லி அப்போ வந்து ஹைபருக்கு போகிறதா இருந்தால் என்ன செய்வாங்க மக்காவுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிருவாங்க நாளைக்கு ரச மக்காவுக்கு போய் இருக்கிறாங்கன்னு இல்லை நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹைபூருக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க இது வந்து ரசூல் செல்லாசனம் எந்த ஒரு போரை நாடினாலும் அவங்க என்ன செய்வாங்க வேற ஒன்றை ஒன்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது தீசில் இருக்குது அந்த வகையில் இது வந்து போரில் வந்து கொஞ்சம் கூட குறைய கரெக்டாக துல்லியமாக நாங்கள் உண்மையை தான் பேச போகிறோம் அப்படின்னு இருந்தோம்னா தோற்று போயிடுவாங்க அதுக்காக மார்க் என்ன செஞ்சிருக்குன்னா அது இது போர்னால் இதுதான் ஒரு இலக்கணம்னு ஒன்று இருக்கிற கொலை செய்யக்கூடாது தான் போர்ன்றால கொலை செய்கிறது தானே கூட முடியாது அப்போ போருங்கிறத ஒரு தனி எனக்கு அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கக்கூடாது போரில் எடுத்தால் கனிமத்தின் ஆகிடுது இல்லை போர் என்பதுக்கு தனி சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர் வந்து அந்த மாதிரி வந்து வெல்ல முடியாது இருந்து கருப்பு சாயம் பூசி கொண்டாரே ஆனால் அது குற்றம் கிடையாது ஆனால் நேரடியாக இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கான்னா நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை அப்படி நேரடியாக இல்லாட்டாலும் பரவாயில்லை இதுலேருந்து விலங்கி கொள்ளலாம் சட்டத்தை